Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Oh My Ghosters ஓட எபிசோட் 18 தான் பார்க்க போறோம். Sorry guys, கொஞ்சம் work இருந்தது. So அதனால தான் என்னால வீடியோ போட முடியல ஒரு 4 days-ஆ. Time waste பண்ணாம வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். Last episodeல எதுல முடிச்சிருப்போம்? ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது அவளை வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாப்ல. அந்த ஹோட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் ரோட்ல நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிருப்பாருன்னா, இனிமே நாம நம்மளோட லைஃப, நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்லோவா கொண்டு போலாம். ரொம்ப ஃபாஸ்டா போறனே அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒத்துருந்திருப்பாங்க. சோ இதோட முடிச்சிருப்போம். இன்னைக்கான எபிசோட் எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா தூங்க போலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவங்க போய் ஒரு சீட்ல உட்காந்ததுக்கு அப்புறமுமே நம்ம ஷெஃப் வந்து ஹீரோயின் கையை விடவே மாட்டேங்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்வாங்க, எனக்கு ரொம்ப நாள் டைம் கிடையாது அப்படிம்பாங்க. என்னது ரொம்ப நாள் டைம் கிடையாது? நம்ம லவ் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நம்ம என்ன நாளைக்கேவா செத்து போக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு தான் தெரியும், அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க சின்னுக்கு தான் தெரியும், அவங்க சீக்கிரமா இவங்களோட உடம்பை விட்டு போகல அப்படின்னு அவங்களோட ஆசைகளை தீர்த்துட்டு அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காது. சோ இவங்க ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவாங்க. சோ அது வந்து இவங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இப்போ அப்போ ஹீரோவை பாக்கிறதுக்கு சடனா யார் வராங்க அப்படின்னா, அவங்களோட அம்மா வந்துடுறாங்க. அப்போ ரெண்டு பேருமே இன்னுமே கொஞ்சிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க உள்ளார வரும்போதே ஏதோ தடிக்க விழுந்திருப்பாங்க. அதை வச்சு அவங்களோட அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கறத பாத்துட்டு ரெண்டு பேருமே கையை விட்டுட்டு எந்திரிச்சு இந்த சைடு வந்துருவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், ஹீரோ சொல்லுவாரு, இல்ல அவங்க சும்மா ஒரு பேசிட்டு போலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இந்த டைம்ல உனக்கு என்னமா பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட ரொம்ப சாஃப்டா தான் கேட்பாங்க. இல்ல அவங்க இப்பதான் ஒர்க் முடிச்சாங்க, சோ அதனால சில விஷயங்களை பேச வேண்டியிருந்தது, அதனாலதான் அவங்க இங்க இருக்காங்க, இப்ப கிளம்பிடுவா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் சைகையிலேயே ஹீரோயின் கிட்ட நீ போ, கிளம்பு கிளம்புன்னு சொல்லுவான். ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ யாராவது டேட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லமா நான் யாரையுமே டேட் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்படி நீ சப்போஸ் டேட் பண்ற அப்படின்னா இந்த பொண்ணு மட்டும் பண்ணாத, இவ ரொம்ப குள்ளமா இருக்கா, பெருசா ஒன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஆகல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் இல்லையா, சோ அதனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவங்க யாருமே ஒழுங்காவும் படிக்க மாட்டாங்க, அவங்களோட லவ்லயுமே கரெக்டா இருக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன், நான் இந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்னும் இல்லன்னு சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. ஆமாமா எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கிட்டு வந்தா அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சோ அதை வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க, அவங்க வந்து அங்க இருந்து தப்பிச்சு வந்தோண்டா சாமி அப்படின்ட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோட அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து நீ ஒழுங்காரு, எந்த பொண்ணு கூடயும் டேட் பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ண, உனக்கு இந்த வருஷம் வந்து நாளே சரியில்லை, நான் ஜாதகத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜாதகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா நீங்க கிளம்புங்க, எனக்கு வந்து என்ன பாத்துக்க தெரியும், தயவு செய்து நானும் சின்ன குழந்தை கிடையாது, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போன் எடுத்து முதல்ல ஹீரோயினுக்கு தான் டெக்ஸ்ட் பண்றாரு, நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி. நான் இங்க தான் ஷெஃப் இருக்கேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்க அம்மா நம்ம ரெண்டு பேரும் சந்தேகப்படுறாங்களா, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அம்மாவை நான் சமாளிச்சு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு தனித்தனியா போய்க்கிறாங்க. அதாவது அவங்க எதிர்த்த ரூம் தானே, சோ அதனால அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோவோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட பொண்ணு கிட்ட, அதாவது ஹீரோட தங்கச்சி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு அந்த நாபங் சுன் அதாவது வர்க் பண்றால கிச்சன்ல அந்த பொண்ணை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தங்கச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப குட் கேர்ள்மா, அவங்க வந்து பெருசா ஒன்னும் எந்த ஒரு தொலையும் பண்ண மாட்டாங்க, அவன் ரொம்ப நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட அம்மாவுக்கு ரிலீஃப் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஷின் வந்து அவங்களோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்து நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. என்னடா அது, நம்ம சுயநலவுக்கு வந்துட்டோமா, ஷின் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வெளியில வரும்போது ஷின் வந்து ஹீரோட ரூம்க்குள்ள இருந்து வெளியில வரத பாத்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஒன்னும் இல்ல, சும்மா தான் வெளியில வந்தா, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றான். ஆமா எனக்கும் அப்படிதான், தூக்கமே வரல, அதனால தான் வெளியில வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ வந்து இங்க ஷின் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளியில வந்துறான். நீ யார் கூட தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அழுப்பிட்டு இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் இங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிக்கிட்டு உள்ள போயிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஷின்க்கு பயங்கரமா கோவம் வருது. என்னடா இது, தன்னோட லவ்வர் இன்னொரு பொண்ணு கூட பார்த்தா ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல் தான் இப்போ ஷின்னுக்கு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம ஷின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் நார்மலா எப்பயும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு தனியா வரான். அவகிட்ட ஒரு இப்போ நட்ஸ் மாதிரியான ஒரு பொருள் வந்து, இது நீ சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும், இது வந்து சம்மர் டைம்ல, சோ அதனால நீ ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு ஸ்நாக் கொடுக்குறாங்க. இப்போ அவங்கள இருக்கிறது நம்ம ஷின் தான், சோ அதனால அவங்க ஷின் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு. அப்போ அவளும் போய் பேசுறாங்க. அவங்க யார் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லல. நீங்க நாபுங் சுந்தானே, உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும், ஸோ நீங்க அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணா போதும், எக்ஸ்ட்ரா நீங்க என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லி அந்த போன்ல பேசுறவங்க சொல்றாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீ எப்போ பிறந்த, உன்னோட டேட் ஆஃப் பர்த்தும், நீ எந்த டைம்ல பிறந்த, நீ எந்த இடத்துல பிறந்த அப்படின்னும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நான் தான் சொன்னல நீங்க என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவ டேட் ஆஃப் பர்த் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ஒண்ணுமே பேசாம போனை வச்சிடுறாங்க. யாரா இருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிறது ஷின் தானே, சோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொன்னதுமே இந்த போன்ல பேசிக்கிட்டு இருந்தவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க யாருன்னா நம்ம ஹீரோட அம்மா தான். இப்ப சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். சோ அதனால அவளோட ஜாதகத்தை பத்தி பேய் பிடிக்கிற பொம்பளை இருப்பா இல்லையா, சோ அவகிட்ட தானே இவங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவகிட்ட கொண்டு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த், அவங்களோட டைம், இடம் எல்லாத்தையும் சொல்லும் போது இந்த பேய் பிடிக்கிற பொம்பளை அது ஷின்னோடது தான் அப்படிங்கிறது தெரியாம அவ என்ன சொல்லிடுறா அப்படின்னா, இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி இறந்து போன பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவ என்னோட பையனோட ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்லவும் அப்பதான் இந்த பேய் பிடிக்கிற பொம்பளைக்கு புரியுது இவங்க பேசுறது ஷின்னை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு புரியுது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்ல இங்கு காலி ஆயிடுச்சு, சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் வாங்க, சரி ஓகே எனக்கு இன்னொரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவளோட டேட் ஆஃப் பர்த் டைமும் நான் எழுதிட்டு வந்திருக்கேன், நீங்க இதை பார்த்து கொஞ்சம் சொல்றீங்களான்னு சொல்லி ஒருத்தங்களோட தான் காமிக்கிறாங்க. ஆனா அது யாருன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு நம்ம பேய் பிடிக்கிற பொம்பளை என்ன சொல்றா அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இப்போ டைவர்ஸ் வாங்க போறா, அவளோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல இருந்து டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே உண்மையான ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிற ஒரு பொண்ணு, அவளோட வாழ்க்கையில அந்த டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே நல்லா இருக்க போறா அப்படின்னு அந்த பேய் பிடிக்கிற பொம்பளை சொல்றாங்க. சரி ஓகே இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஓ இவங்களா என்னோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒன் சைட் லவ்வர் இருப்பாங்களே, சோ அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோட அம்மா வந்திருக்கா. இவ கொடுத்தாலே ஒரு ஜாதக ரிப்போர்ட், அது யாரோடதுன்னா இவளோடதுதான் அந்த பேய் பிடிக்கிற பொம்பளை கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவ லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா காலேஜ் டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட, அவனுக்கும் இவளுக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வருஷத்திலேயே பிரிஞ்சு இருந்திருக்காங்க, டிவோர்ஸ் வாங்கி இருந்திருக்காங்க. சோ அந்த பொம்பளை, அதாவது பேய் பிடிக்கிற பொம்பளை அதை கரெக்டாகவும் சொல்லியிருக்கா. இப்போ அவளை பார்த்து எதுக்காக அதை கேட்க வந்திருக்கா அப்படின்னா, நீ என்னோட பையனை டேட் பண்றியாமா, அவனை வந்து லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக, அவனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ இந்த ஒன் சைட்ல வரப்பாலையா அவளுமே சொல்லிடுறா, எனக்கு அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது, ஆனா அவன் கிட்ட நான் இன்னும் எதுவுமே சொல்லல, என்னோட ப்ரப்போசலையும் நான் அவன் கிட்ட பண்ணியிருக்கேன், ஆனா அவன் இன்னும் எனக்கு எதுவும் பதில் சொல்லலன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட இந்த பொண்ணு சொல்லிடுறா. உடனே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்படியே அங்க சீன் கட் பண்ணதும் கிச்சன்ல காமிக்கிறாங்க. அப்போ இந்த போலீஸ்காரன் இருக்கா இல்லையா, சோ அவனும் ஹீரோட தங்கச்சியுமே அங்க ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. இப்போ இந்த போலீஸ்காரன் இருக்காங்க, அவன் வந்து நம்ம ஹீரோயின் அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு ஆக்சுவலி யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா, இவன் ஷின் வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி அவளை ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான் இல்லையா, இது வந்து நம்ம போலீஸ்காரனுக்கு தெரியாது. ஆனா அவன் வந்து ரெஸ்டாரண்ட்க்கு, அவங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு தான் சாப்பிட போவான். சோ அப்ப அவ பாட்டு பாடி நிறைய வாட்டி அதை கேட்டிருக்கான், அதனால இது அவ தானே பாடினா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வருது. அண்ட் அதுக்கப்புறம் அவன் ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமுமே அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷூ என்னடானா தன்னோட பொண்ணு கட்டுற மாதிரியே இருக்குன்னு அந்த அப்பாவும் சொல்லியிருந்திருப்பாரு, அதாவது ஷினோட அப்பாவும் சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ என்னடானா பாட்டு பாடியிருப்பா இல்லையா, அந்த பாட்டுமே ஷின் பாடுற மாதிரி தான் இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே டவுட் வருது. ஆனா அவளோட ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது அவளோட பேர் தான் இருக்கு, நாபுங் சுன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் இருக்கு, ஆனா ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா ஷின்னோடது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா டவுட் பட ஆரம்பிக்கிறான். அண்ட் நெக்ஸ்ட் கிச்சன் தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வெளியில வரீங்களா, நம்ம கொஞ்சம் வெளியே பர்ச்சேஸ் பண்றதுக்காக போனோம், கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அப்போ அவங்க ரெண்டு பேருமே காய்கறி கடையில பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷின்னோட அப்பா அங்க வராரு. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் போயிட்டு, நீங்க எங்க ஷாப்பிங் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு, இவங்க உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலி ஒரு டைம் எல்லா பொருளையும் கொண்டு போய் இவருக்கு தானே கொடுத்துருப்பா, ஸோ அதனால நம்ம ஹீரோக்கும் அவரை தெரிஞ்சிருக்கு. அப்போ ரெண்டு பேருமே இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இப்போ அவங்க ஹீரோ கூட தானே வந்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா கிட்ட இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு வெயிட்டா இருக்கு, நீ எப்படி தூக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு, நான் அவங்களை வந்து கடையில கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார்ல ஹீரோ கிட்ட கேட்காமயே கொண்டு போய் வச்சிருவா. இதை பார்த்துட்டு இருந்தா இவன் நம்ம கூட வந்துட்டு இவரு கூட போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவன் கிட்ட இருந்து அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கார்ல ஏத்திக்கிட்டு அவங்கள கொண்டு வந்து அவங்களோட கடையிலயும் விடுறாங்க. அப்புறம் அவன் கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், என்னோட கடை கொஞ்சம் சின்னது தாங்க, உங்க கடையிலுக்கு பெருசா இல்ல, இருந்தாலும் இதுவும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதுவும் ஃபேமஸா தான் இருந்துச்சு, என் பொண்ணு எப்ப இறந்து போனாலும் அதுக்கப்புறம் இது ஃபேமஸ் ஆகுறதே விட்டுருச்சு, யாருமே கடைக்கும் இப்ப வரதில்ல அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்க இங்க நடந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட காலுக்கு வந்து இந்த தண்ணி பைப் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து லீக் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு இது இன்னும் நீங்க ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, இல்லமா அது ரெடி பண்றதுக்கு ஆளு கூப்பிடணும், வன வேணும், சோ எங்ககிட்ட அவ்வளவு பெரிய வசதி இல்ல, சோ அப்படியே இருக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ போய் அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடவும் ஷீனோட அப்பா கொடுக்குறாரு. அவன் கொஞ்சம் மெதுவா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது நீங்க மெதுவா சாப்பிடறத பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது, இல்ல இல்ல அதெல்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க இதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீனோட தம்பியவும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷீனோட தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஏன் க்ளோஸாவே இருக்கீங்க, நீ என்ன அவளை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டுறான். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி வர ஹீரோவும் ஹீரோயினும் பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி கேட்கும் போது, இல்லாங்க சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம டிராபிக் ஜாம் வேற, சோ அதனால தான் லேட்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு அங்க வந்து கிளம்பி வராங்க. இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சிக்கு சின்னதா டவுட் வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோக்கு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். அப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ரைஸ் எல்லாம் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் இந்த சைடு தனியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு பசிக்கலன்னா நீ சொல்ல வேண்டியதானே, உனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு கையை பிடிச்சி மசாஜ் பண்ணிக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணா நமக்கு ஜீரண சக்தி கொஞ்சம் அதிகமாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பா. இவங்க கையை தொட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த ஹைட்டா ஒருத்தர் பல ஷெஃப்ஸ்ல ஒருத்தர் 4 பேர்ல அவன் வந்து பாத்துட்டான். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க வந்து மாத்தி மாத்தி ஓடியும் போயிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு அந்த ஹைட்டா இருக்கிற பையனுக்கு இப்ப பழகி போச்சுங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க வந்து சிரிச்சுட்டு கிளம்பி போயிடுறான். அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, இந்த போலீஸ்காரனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து அவனோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு டைம் அந்த ஹீரோட தங்கச்சி ஒரு போன் எடுத்தாங்க இல்லையா, என்னன்னா அது ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரா வந்து ஸ்டக் ஆயிருக்கும் இல்லையா, அப்போ ஒரு போன் எடுத்து பார்த்துட்டு அவங்க திருப்பி அங்கேயே வச்சிருந்திருப்பாங்க. அந்த போனை எடுத்து பார்த்துட்டு இந்த போலீஸ்காரன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ஷின் வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க, அப்போ இவங்க பின்னாடியே வந்து இவன் தான் ஓடி போய்கிட்டு இருக்கான் அவளை துரத்திக்கிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து அவளை அடிச்சு கொன்னு போட்டு அவளோட பாத்ரூம்ல போட்டு வச்சிருக்கான். ஸோ அவனுக்கு அந்த நினைவுகள் தான் வந்து போகுது, நம்ம ஷின்னை கொலை பண்ணது யாரு அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த போலீஸ்காரன் அப்படின்னு தான். அண்ட் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஸ்வீட் கேஸ் எடுக்கிறான், அதுல வந்து நிறைய பொருட்கள் இருக்கு, இந்த கார் சம்பந்தப்பட்ட பொருட்கள், லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள் இருக்கிற அந்த ஸ்வீட் கேஸ்க்குள்ள அவன் அந்த போனையும் போட்டுட்டு அதை பூட்டி வச்சிடுறான். இவனுக்குள்ள ஒரு பெரிய மர்மம் இருக்கும் போலங்க. சோ இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர் சவி. தேங்க்யூ.